3dselfie.com. Turn your photos into a memorable miniature gift. இவங்க ஆட்சிக்கு வந்தவன சொன்னாங்க முதல்ல காஷ்மீர்ல நிலம் வாங்கலாம்னாங்க. இன்னைக்கு கால்குல வெங்காயம் வாங்க முடியல. நாட்டு மக்களை மடமாட்டம் செய்வதற்கு எங்களை விட்டா போதும்டா சாமி, நீ பொருளாதாரத்தெல்லாம் உயர்த்த வேண்டாம்னு மக்களை துள்ள வைக்கிறதுக்கு கோத்தபய ராஜபக்சே பதவியேற்று ரெண்டு நாள்லயே அங்க தாக்குதல் நடக்குது. நீங்க இங்க மதம் பேசுறீங்கல்ல, அந்த இலங்கையில ஒரு பிள்ளையார் கோயிலுக்குள்ள கோயில் வளாகத்துக்குள்ள புத்த பிக்குவோட உடலை வச்சு எரிக்கிறான். இங்க பேசுற இந்துத்துவ அமைப்புகள் ஒரு அமைப்பு தமிழர்கள் மட்டும்தான், இந்துக்கள் இந்துக்கள் மட்டும்தான் தமிழர்கள், கச்சராஜா ஹஜின் சம்பத் எல்லாம் பேசுறாங்கல்ல, அது உண்மையா இல்லையா? ஏன் வாய்தர்கள அவங்களோட அரசியலுக்காக நாட்டு மக்கள் வந்து தேவையற்ற ஒரு பதற்றத்தையும் அச்சத்தையும் பீதி உருவாக்குவதற்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இந்த சட்டத்திருத்த மசோதா ஆதரித்ததற்கான காரணம் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க நாங்க வந்து பேசுவோம். மோடியோட சென்னவர் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மூணு நாட்டு தான் கணக்கெடு பண்றாங்கிறப்ப இலங்கையை சேர்ப்பாங்கன்னா ராஜேந்திர பாலாஜி சொன்ன சேர்த்துவாங்களா? ஒரு இஸ்லாமியர் இருக்காரு, அவர் வர முடியல, அவர் வந்து மதம் மாறிடுறாரு, இந்துவா மாறிடுறாரு, மாறிட்டு இங்க வந்து குடியுரிமை பெற்று மறுபடியும் இஸ்லாமியர் மாற என்ன பண்ணுவீங்க? குடியுரிமை ரத்து பண்ணி விளையாடி விட்டுருவீங்களா? ரஜினிகாந்த் வந்து கட்சி தொடங்குறா தொடங்கல, எங்க நிலத்தை ஆளுநர் என்ன உனக்கு வரக்கூடாதுங்க லாரன்ஸ் போன்ற ஒதுங்கி போறாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எல்லா மக்களும் பங்கேற்றாங்க, அவர் கூட்டத்தில் கோவிந்தார் போட்டார் அவ்வளோதான். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பங்கேற்றுன்னு சொல்ற லாரன்ஸ் நான் சவால் விடுறேன், ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்னாடி லாரன்ஸ் பங்கேற்ற ஒரு போராட்டம் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் நடுக்குப்பத்தில் ஒரு குப்பத்துக்கு தீ வச்சு எரிச்சாங்க, அந்த ஜனநாயக படுகொலை கண்டிச்சு லாரன்ஸ் வாய் தந்து பேசியிருக்காரா? அதுக்கு தான் போராடிக்காரா? எப்படி காவல்துறை எங்கள் மாணவர்களை எங்கள் இளைஞர்களை அடிக்கலாம் தாக்கலாம் பேசியிருக்காரா? வாய் தந்து பேசல. ரஜினி வந்து நீங்கள் மராட்டியர்னு சொல்றீங்க, ரஜினி மராட்டியரை ஆதரிக்கக்கூடிய லாரன்ஸும் அவருடைய ரசிகர்களும் தமிழர்கள் தானே? இந்த தமிழ் தேசிய மக்களை தன்னோட திரை கவர்ச்சியை வச்சுக்கிட்டு தன்னோட திரை புகழ் வச்சு வச்சுக்கிட்டு நான் அடிமைப்படுத்தி ஆளுவேன் அன்போடு அறிவுறுத்துறோம் கொண்டதை கேட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா தன்மான போர் பிடிக்கும் மானத்தமிழரா மராத்திரா களத்தை பதும். இந்திய குடியுரிமை சட்ட மசோதா திருத்தம் பாராளுமன்ற இரு அவைகளிலுமே நிறைவேற்றப்பட்டிருக்கு, சட்டமாகவும் இயற்றப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை பெருவாரியான மக்கள் எதிர்க்கிறாங்க, அதாவது குறிப்பாக வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய, வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய, அசாம் போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் இருக்குது. அதனை தொடர்ந்து தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களையும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இந்த சட்டத்திருத்த மசோதையை பற்றி நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்கிறது? இல்லை, இது தேவையற்ற ஒன்றுன்னு நினைக்கிறோம், அதை வன்மையாக இருக்கிறோம். இப்போ இந்தியாங்கிற நாடு வந்து அடிப்படை கோட்பாடாக கொண்டிருக்கிறது, அரசியல் சாசனம் மதசார்பின்மையும் கொண்டிருக்கு, அந்த மதசார்பின்மைக்கே வேட்டு வைக்கிற ஒன்றாக தான் இதை பார்க்குறோம். ஏன்னா முதல்ல எங்கேருந்து இது கொண்டு வரப்படுது? முதல்ல பார்த்தோம்னா அசாம் மாநிலத்தில் பல ஆண்டுகளாக வந்து மண்ணின் மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, அயலார்கள் ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்னு ஒரு குரல் எழுந்துகிட்ருக்கு. அதை பல ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அது போராடிய பிறகு ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் போராடிய மாணவ அமைப்புக்கும் ராஜீவ்காந்திக்கும் இடையில் அசாம் ஒப்பந்தம்னு ஒப்பந்தம் போடப்படுது. அந்த ஒப்பந்தத்துப்படி 1971 மார்ச் 24 அதுக்கு பிறகு குடியேறிய எல்லாருமே அயலாறுனு கணக்கீடு செய்யப்பட்டு வரவேற்பு செய்யப்படுறாங்க. அது வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டுச்சு, அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு. பிறகு நீதிமன்றம் தலையிட்டு 2013 வாக்கில் சொல்லுது. நீதிமன்றம் தலையிட்ட பிறகும் கூட அது சரியாக அமல்படுத்த முடியல. ஏன்னா அங்கே அந்த எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புபடி அங்கே வந்து அரசோட அதிகார அமைப்புகளாக இருக்கிற அரசு பணியில் இருந்தவங்க, முன்னாள் இராணுவத்தில் முன்னால் பணிபுரிஞ்சவங்க இவங்கெல்லாம் கூட வந்துட்டாங்க அதில் அயலாருன்னு சொல்லிட்டு. அப்போ சரியாக இல்லைன்ட்டு 2016 பிறகு ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுது. அதில் பாஜக அதை செஞ்ச ஒரு கருத்துருவாக்கம் என்னென்னா, அவங்க எப்பயுமே மத ரீதியாக துண்டாடுவாங்க, பிளவுபடுத்துவாங்க, பிடித்தாலும்னு சொல்லிச்சு தான் அவங்களோட கோட்பாடு. அவங்க என்னென்னா அங்கே வைக்கப்பட்டது மண்ணின் மக்கள்ங்கிற கோட்பாடு வைக்கப்பட்டது மொழி அடிப்படையாக வச்சு. பாஜக பொறுத்த வரைக்கும் அது இந்து இஸ்லாமியர் என்ற பிரச்சனையாக சிக்கலாக மாற்றுது. அப்போ இந்து இஸ்லாமியர் சிக்கலாக மாற்றி இஸ்லாமிய மக்கள் பெருவாரியாக அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்கிற ஒரு கருத்துவாக செய்கிறப்ப வர்ற கணக்கெடுப்பு அவர் சொன்னதுக்கு நேர்மாறாக என்ன இருக்குன்னா 17-19 லட்சமோ நம்ம வருது மொத்தமாக அயலான்னு வரையறை செய்யப்படுறாங்க. அது 14 லட்சம் பேர் இந்துக்கள்னு வர்றாங்க. அப்போ 5 லட்சம் பேர் தான் இஸ்லாமியர்கள்னு இருக்குது. அப்போ அந்த 14 லட்சம் இந்துக்களை காப்பாற்றணும்னா இந்த கருத்துருவாக்கத்தை மெய்ப்பிக்கங்கிறதுக்காக அதுக்காகத்தான் இவங்க என்றைக்கும் இல்லாமல் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா ஒன்று கொண்டு வர்றாங்க. அதன்படி ஆப்கானிஸ்தானு, பாகிஸ்தானு, பங்களாதேஷு இந்த மூணு நாடுகள்லேருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இந்த நாட்டுக்கு வரவங்களுக்கு 5 ஆண்டுகள் அந்த நாட்டில் வகித்தாலே அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும்னு சொல்லுது. இது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒன்றுனு இங்கே பாருங்கள். அடிப்படையாக அந்த நாடு வந்து மொழி வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கு, மொழி வாரியாக தான் நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ மொழி வாரியாக ஒரு நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கப்ப அங்கே மதத்தை அடிப்படையாக வச்சு தான் நீ அளவோலாக வச்சு தான் நீ வந்து குடியுரிமை வழங்குவேன்னா அது எவ்வளோ பெரிய அபத்தம்? இப்போ கேள்வி என்னென்னா, இப்போ இந்த மூன்று நாடுகளை பாருங்கள், பாகிஸ்தானு, பங்களாதேஷு, ஆப்கானிஸ்தான், எந்த அடிப்படையில் மூணு நாட்டை தெரிவு பண்ணாங்க? மியான்மர்னு அருகாமையில் ஒரு நாடு இருக்குல்ல, மியான்மரில் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் தாக்கப்பட்டு அகதிகளை விட வர்றாங்களே அவங்களே அந்த சேர்க்கலை. இலங்கைன்னு ஒரு நாடு இருக்குது, இலங்கை, அங்கே பௌத்த மத தீவிரவாதத்தால் தமிழர்கள் இன ஒதுக்கல் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு வெளியே வர்றாங்க.
தங்கள் தந்தை நாடாக போற்ற இந்தியாவை நோக்கி தாயக தமிழகத்தை நோக்கி பல ஆண்டுகளாக வர்றாங்க. 22 வருஷமாக இங்கே வாழ்ந்தாலும் அவங்க வதை முகாம் போல் ஒரு சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டு எல்லாவித உரிமைகளையும் பறிக்கப்பட்டு அடிப்படை வாழ்வதற்கான எந்த சூழலும் இல்லாமல் அவங்க அங்கே நடத்தப்படுறாங்க. அவங்களுக்கு குடியுரிமை தரத்துக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் அந்த ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான்னா மூணும் மத நாடுகள், இஸ்லாமிய மத நாடுகள். அந்த மூன்று நாடுகளில் வர்ற மக்களில் இந்துக்கள், பார்சிகள், சமணர்கள், பௌத்தர்கள், கிறித்தவர்கள்னு ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் தவிர்க்க வேண்டிய தேவை என்ன? கிறித்தவர்கள் இணைத்திருக்காங்கல்ல, அவங்களும் சிறுபான்மையினர் தான். இல்லை, இந்த இடத்துல வந்து அவங்க நோக்கம், இந்த இடத்துல சிறுமைப்படுத்துகிற நோக்கம்னா இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தணுங்கிறது தான் அவங்க நோக்கம். இப்போ இதே பாகிஸ்தான் நாட்டில் வந்து சியா முஸ்லீம் பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்குது, அவங்க தாக்கப்பட்டு வரல வந்து அகதிகளாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு அகதியாக வர்றாங்கன்னா மதம் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியுமா? இப்போ எந்த காரணமும் இருக்க முடியாதா? இல்லை, அவங்களுடைய கருத்து என்னன்னா இந்த மூன்று நாடுகளுமே இஸ்லாமிய பெரும்பான்மை மிகுந்த நாடுகள், அங்கே இஸ்லாமியர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க, அவங்க பாதிக்கப்படைய மாட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் தான் பாதிக்கப்படுறாங்க, அவங்க அகதியில் வரும்போது நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு தான் அவங்களுடைய கருத்து. ஒன்றே வச்சுக்கோங்க, இப்போ அப்படி வச்சுக்கோமே, இப்போ அந்த நாடுகளில் வந்து கடல் மறுப்பை ஏற்ற ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுங்க, கடல் மறுப்பை ஏற்றுக்கவங்க வர்றாங்கன்னா அவங்களே இந்த நாடு ஏற்காது. அப்போ ஏற்காமல் கடல் மறுப்பாளர்கள் அந்த நாத்திகர்கள் நாட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்கள நாடு குடியுமே தருமா, அங்கீகரிக்குமா? இல்லவே இல்லையே. ஏன் மதத்தை அளவுகளாக வைக்கிறீங்க? ஒரு நாட்டில் வாழ முடியாமல் ஏதாவது காரணத்தால் ஒரு புறச்சூழலால் வாழ முடியாமல் இந்த நாட்டுக்கு இடம்பெறவங்களுக்கு நாங்கள் குடியுரிமை தருவோம்னா அது ஒரு தார்மீகம், நியாயம் இருக்க முடியும்? நீ இஸ்லாமியருக்கு தரமாட்டேன், அதுவும் இஸ்லாமிய நாட்டிலேருந்து வர்ற இந்துக்கு தான் தருவேன்னா அது எப்படி இருக்க முடியும்? இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை நாடு முழுக்க ஒரு நச்ச விதைப்பதற்கான ஒரு வேலை. அதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம், இது தேவையற்றது. அது மட்டும் இல்லாமல் தேசிய குடிமக்கள் பதிவேடு அசாமுக்கு தேவைப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த தேசிய குடிமக்கள் பதிவேடை நாடு முழுமைக்கும் செயல்படுத்தோம்னா அமித்ஷா அறிவிச்சிருக்காருல, அது எப்படி இருக்க முடியும்? இந்த நாட்டின் குடிமகன்னு நான் என்னை வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணணும், நான் நிரூபிக்கணும். இப்போ அரசு வந்து அதை கணக்கீடு செய்யுமா? நான் நிரூபிக்கிறோம்னா நான் 16 சான்றுகளை, ஆவணங்களை கொடுத்து நான் நிரூபிக்கணும். ஏற்கனவே அங்கே அசாமில் வந்து இராணுவத்தில் உள்ளவங்களுக்கு அந்த அரசோட அமைப்புகளை பணிபுரிஞ்ச அரசு அதிகாரிகளுக்கு குடியுரிமை விட்டு போயிருக்கு. இப்போ அந்நாட்டில் அணைச்சா ஒரு ஒரு இடத்துல வந்து பெருவாரியாக இஸ்லாமிய மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தம் குடியுரிமை பறிக்க முடியும்ல? பறிச்சிட்டு பிறகு அவங்க ஆணையத்துக்கு போகணும், ஆணையத்திலே போய் நிரூபிக்க முடியலன்னா அவங்க நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம்னு படியேறணும். நீங்கள் பார்த்தீங்க, நம்ம கண்முன்னே இருந்துச்சு, கன்னியாகுமரியில் வாழ்கிற மக்களில் 40,000 மேற்பட்ட கிறித்தவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவ மக்கள், அந்த மக்களோட ஒட்டுமொத்த வாக்குரிமையும் பறிக்கப்பட்டிருக்கு. யாரோட பிள்ளை? காலங்காலமாக வாக்கு செலுத்தினவங்க அந்த நேரத்தில் வாக்குரிமை பறிக்கப்பட்டுன்னா காரணம் என்ன? பொன்ராதகிருஷ்ணனின் வெற்றிக்காக பறிக்கப்படுது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் வாக்குரிமை தரப்படலை. அதே போல் அந்த நாட்டில் யார் குடியுரிமை வேணால் பறிக்கப்படலாம்ல? அப்போ எவ்வளோ பெரிய பேராபத்துது, இதெல்லாம் என்ன விளைய போகுது? பாஜகவை சார்ந்தவர் சொல்கிறது என்னென்னா, ஊரில் ஒரு இப்போ நான் சென்னையை எடுத்துக்கிட்டோன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கமிஷனர் வந்து இப்போது உங்கள் வீட்டில் யார் இருக்கிறா, உங்கள் வீட்டில் யார் தங்க வச்சுருக்கீங்க அப்படின்றத கேட்குறாங்க, அதை எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த சட்ட உரிமை மசாதம் அப்படின்றாங்க. இது ஆதார் இருக்குல்ல, யார் என்னங்கிறதுக்கு தான் ஆதார் வச்சுருக்காங்கல்ல. ஆதாரோட பயன் என்ன? எதுக்கு ஆதார் கொண்டு வந்தாங்க? இது தேவையற்ற விலங்க. இப்போ இங்கே பாருங்கள், பண மதிப்பிழப்புன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நம்ம கடந்த வாரம் செய்தி படித்தோம், அந்த செய்தி என்னென்னா 45,000 நம்ம பணம் 2 மூதாட்டிகள் சேமித்து வச்சுருந்துருக்காங்க. என்ன பணம் பார்த்தா பழைய 500 தாள், பழைய 600 தாள். அவங்களுக்கு பணமதிப்பிழப்பு செய்யப்பட்ட விஷயமே போய்ச்சிடல. அப்படிப்பட்ட கல்வி அறிவில் தனிப்படாத ஒரு நாட்டில் அந்த குடிமக்களே தான் குடிமகன் நிரூபிக்கணும்னா எப்படி? இப்போ நாட்டில் வந்து வீடு இல்லாமல் சாலையோரமாக வாழ்கிறாங்க, பிளாட்ஃபார்மில் வாழ்கிறாங்க, அவங்க எப்படி நிரூபிப்பாங்க? கல்வி அறிவில் எதுவுமே படிப்பறிவு இல்லாத, பட்டறிவு இல்லாத ஏழை தாய்மார்கள் வாழ்கிறாங்க, முதியவர்கள் வாழ்கிறாங்க, அனாத ஆசிரமத்தை வாழ்கிறவங்க வாழ்கிறாங்க, அவங்கள என்ன பண்ணுவாங்க? திருநங்கைகள் வாழ்கிறாங்க, சமூகமே அங்கீகரிக்காமல் விரட்டிவிடப்பட்டு நிராதரவற்ற திருநங்கைகள் வாழ்கிறாங்க, அவங்க எப்படி நிரூபிப்பாங்க? நாட்டு மக்களின் நலவாழ்வுக்கு என்ன செய்யணும்? நாட்டின் பொருளாதாரம் வீழ்ந்து போயிருக்குது, அதர பாலத்துக்கு போயிருக்குது. இவங்க ஆட்சிக்கு வந்தோம்னு என்ன சொன்னாங்க? முதல்ல காஷ்மீரில் நில வாங்கலாம்னாங்க, இன்றைக்கி கால்குள்ள வெங்காயம் வாங்க முடியல. இதுதான் நாட்டோட யதார்த்த புறச்சூழல் இருக்குது. நாட்டின் பொருளாதாரம் கீழே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லைனாகி போச்சு. ஜிஎஸ்டியும் பணமதிப்பால ஒரு அத்தியாவசிய உள்ளாடி வாங்குவதற்கு மக்கள் பலமுறை யோசிக்கிறான். 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்குற இதை கை விடுறான், அவனுக்கு அவ்வளவு கையில் காசு இல்லைங்கிறான். இந்த பொருளாதார தட்டுப்பாட்டை போக்கி மக்களின் நலவாழ்வை, பொருளாதார தண்ணீரை உத்தரவாதப்படுத்துக்கு என்ன பண்ணலாம்னா, நாட்டு மக்களை மடைமாற்றம் செய்வதற்கு, எங்களை விட்டால் போதுந்தா சாமி நீ பொருளாதாரத்தெலாம் உயர்த்த வேண்டாம்னு மக்களை சொல்ல வைக்கிறதுக்கு தேவையற்ற வேலை. நாட்டு மக்களை வடகிழக்கு மாவட்டங்கள், மாநிலங்களில் கடுமையான போராட்டங்கள். எதுக்கு போராடணும்? அவன் உரிமைக்காக போராடுறான். எல்லாம் பறிபோகும். இந்த நாட்டோட மதசார்பின்மை, இந்த நாட்டோட ஜனநாயகம், இந்த நாட்டு சுதந்திரம், எதுக்காக முன்னோர்கள் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேறவை சிந்தி சிறைக்கு போய் பாடுபட்டாங்களோ அது எல்லாம் வீணாக போகுமோன்னு நான் போராடுறேன். அப்படி போராடுற நிலைக்கு தள்ளுறது அரசு. தேவையற்ற குடியுரிமை சட்டத்த மசோதா தேவையற்றது. அப்போ நீங்கள் அப்பட்டமாக பார்க்குறோம்ல, இப்போ ஈழம் ஏன் விடுபட்டுருக்கு? இலங்கையிலேருந்து வாழ்கிற தமிழர்கள் அங்கேருந்து இடம்பெயர்ந்து வர்றாங்களே, அவங்களே விடுபட்டுருக்காங்க. நான் பல ஆண்டுகளாக பேசி வந்தோம், தமிழர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு.
இன்னைக்கு பாஜகவே சொல்லுது, ஆமாம் தமிழர்கள் இந்துக்கள் அல்ல அதனால தான் உங்களை சேர்க்கலன்னு சொல்லுது. வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இல்லை, அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மூன்று நாடுகளுமே வாழ தகுதியற்ற நாடுகள். இலங்கையும் அப்படி கிடையாது, இலங்கை வந்து வாழ தகுதியுடைய நாடு, அதனால தான் கணக்கில் சேர்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கை வாழ தகுதியுள்ள நாடுன்னு எப்படி சொல்கிறாங்க? அங்கே தமிழர்கள் வாழ முடியுதா? அங்கே தமிழுக்கு முக்கியத்துவம் இருக்குதா? தமிழர்களுக்கு முக்கியத்துவம் தருதா? ஒரு நாட்டின் இராணுவத்தில் அந்த நாட்டின் குடிமக்கள் எல்லாரும் பங்கேற்கலாம், இந்தியாவில் விதி இருக்குது, யார் வேணாலும் பங்கேற்கலாம். ஆனால் இலங்கை நாட்டின் இராணுவத்தில் தமிழர்கள் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இலங்கை நாட்டின் அதிபராக தமிழர் ஒருவர் போட்டிட முடியுமா? அதற்கான சூழல் இருக்கா? எதுவுமே இல்லை. கோத்தபய ராஜபக்ஷ பதவியேற்ற ரெண்டு நாள்லேயும் அங்கே தாக்குதல் நடக்குது. நீங்கள் இங்கே மதம் பேசுகிறீங்கல்ல, அந்த இலங்கையில் ஒரு பிள்ளையார் கோயிலுக்குள்ளே கோயில் வளாகத்துக்குள்ளே புத்த பிக்குவோட உடலை வச்சு இருக்கிறேன். இங்கே பேசுகிற இந்துத்துவ அமைப்புகள் ஒரு அமைப்பு அங்கே வாய் திறக்கலையே? எப்படி பிள்ளையார் கோயிலுக்குள்ளே வச்சு புத்த பிக்குவோட உடலை இருக்கலாம்னு ஒருத்தர் வாய் திறக்கலையே? அப்போ மிக கொடுமையான அங்கே கோர நடவடிக்கை நடக்குது. அங்கே இந்து கோயில்களை அடிச்சிருக்கான், நீங்கள் சொல்கிற இந்து கோயில் அடிச்சிருக்கான், சிவன் கோயிலை, முருகன் கோயிலை, பிள்ளையார் கோயில் அடிச்சிருக்கான். அங்கே வந்து எல்லாத்தையும் சிங்கள மயமாக்கிக்கிட்டு இருக்கான், பௌத்த விகார்களை நிறுவுறான், தமிழர் அடையாளங்களை அடிக்கிறான், மிகப்பெரிய இனஅழிப்பு நடக்குது. நீங்கள் மக்களை குறைச்சாங்கிறதை தாண்டி நீங்கள் பாருங்கள், யாழ் நூலகம் எரிக்கப்பட்டுச்சு அன்னைக்கு. ஏன் நூலகத்தை எரிச்சான்? நூலகம் என்ன படிச்ச உயிரை எரிச்ச? ஏன் எரிச்ச? என் பண்பாடு இருக்கக்கூடாது, எனக்கு வரலாறு கூட, எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு இனஅழிப்பை திட்டமிட்டு எழுதி கொண்டிருக்கேன் அன்னைக்கு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும். அப்போ அங்கேருந்து வாழ வாய்ப்பு இல்லாமல் காயம்பட்டு இனி தாய் தமிழகத்தில் நம்பி ஏதாவது போகும்னு சொல்லி கடல் மார்க்கமாக கூட வர்றேன், அபாயகரமான ஒரு பயணத்தை கூட மேற்கொள்கிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன். இதுக்கு காரணம் யார்? அந்த நாட்டில் வாழ முடியுங்கிற நிலை இல்லை தமிழர்களுக்கு. இனி ஈழத்தில் தமிழர்கள் வாழணும்னா, நிலத்தை வாழணும்னா, இலங்கை ரெண்டு நாடாக பிரிஞ்சு தமிழ் இடமாக பிரியணும். அதை தாண்டி ஒருமித்த இலங்கைக்குள்ளே ஒன்று போட்டு சிங்களரோடு வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லை. பொத்த பொதுவாக சொல்லலாம், அங்கே அமைதி நிலவுது, அங்கே அமைதி நிலவுது, வாழ்வதற்கு ஏற்ற சூழல்னு சுத்தமாக இல்லை. அங்கே வாழ்ந்த தமிழர்கள் கட்ட தெரியும், அங்கே வாழ்வதற்கு சுற்றுலா ஏற்ற சூழல் இல்லை. அவங்கள புறக்கணிப்பு செய்திருப்பது ஒட்டுமொத்தம் உள்நோக்க முடியாது. இல்லை, பாஜக சார்பில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இலங்கை தமிழர்கள் வந்து இரண்டு வகைப்படுறாங்க, இன்னொன்று வந்து மலையக தமிழர்கள், இன்னொன்று வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி தமிழர்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது யாழ்ப்பாணத்திலிருந்து வரக்கூடிய தமிழர்கள் வந்து வாழ, அதாவது உயிர் பிழைப்பதற்காக வந்த தமிழர்கள். ஆனால் மலையக தமிழர்கள் அப்படி கிடையாது, மலையக தமிழர் இங்கிருந்து பயணித்து அங்கே போனவங்க. ஸோ வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அவங்க இந்தியர்கள் கிடையாது, பூர்வக்குடி தமிழர்கள் மட்டுமே அப்படின்றாங்க. அவங்க பூர்வக்குடி தமிழராக இருக்கட்டுங்க, அவங்க பூர்வக்குடியாக இருக்கிற அந்த மண்ணின் மக்கள் அங்கே வாழ முடியாமல் பிழைச்சி வந்த சிங்களர்களால் அடக்கி ஒடுக்கப்பட்டு இன ஒதுக்கலுக்கும் இன படுகொலைக்கும் ஆளாக்கப்பட்டு வெறும் வழி இல்லாமல் தமிழ்நாட்டை நோக்கி வர்றாங்க, அகதிகளாக வர்றாங்க. அப்படி அகதிகளாக வந்த பிறகு 5 ஆண்டுகள் கழித்து, நீங்கள் சொல்கிற குடியுரிமை சட்டத்திட்ட மசோதாப்படி 5 ஆண்டுகள் கழித்து அவங்க குடியுரிமை கொடுத்து இந்த நாட்டின் குடிமகனாக குடிமக்களாக அங்கீகரிப்பீங்களாங்கிறது தான் கேள்வி. அங்கீகரிப்பாங்களா? அங்கீகரிக்க மாட்டாங்க. இது எல்லாமே ஒரு உள்நோக்கம் கிடையாதுங்க. முழுக்க முழுக்க மதத்தால் அந்த நாட்டை துண்டாடணுங்கிற நோக்கத்தை தாண்டி ஒன்றுமே கிடையாது. நாட்டு மக்களை வந்து பிடித்தாளங்கிறத தாண்டி ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நாடு முழுமைக்கும் வந்து மாட்டு வச்சு உண்ணக்கூடாதுன்னு அடிக்கிறேன், மாட்டு வச்சு உண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பசு காவலர்கள்ங்கிற பேரில் ஒரு மதவாதிகள் கூட்டம் அடிக்குது. அதே போல் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல சொல்லி ஒரு சிறுவனை எரிச்சு கொண்டுட்டாங்க. ஆனால் நாட்டின் பிரதமர் வாய் திறக்கலையே? ஆஷிபாங்கிற ஒரு பெண் குழந்தை 7 நாட்கள் வச்சு ஒரு கோயிலுக்குள்ள வச்சு வன்புணர் செஞ்சு கைகாலை உடைச்சி அவளை தூக்கி போட்டான். அந்த ஆஷிபாவை எவன் வன்புணர்ச்சி செஞ்சு கொன்னானோ அந்த கொன்ன குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இதே இந்திய தேசிய கொடியை ஏந்தி பாரத் மாதாக்கி ஜெயின் முழக்கம் போட்டது பாஜக. அது குறித்து வாய் தந்து பேசுவாரா மோடி? எதுக்குமே பேசுறது கிடையாது. அப்போ அவங்க நோக்கம் நாட்டை வந்து மதத்தால் துண்டாடணும், அதன் மூலமாக இந்துத்துவாவுக்கு வேறு பரப்பணும், அதை தாண்டி ஒன்றும் இல்லை. இலங்கை தமிழர்களை ஏன் இவங்க ஏற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்கிறேங்க, தமிழர்கள் இந்துக்கள் தான் தமிழர்கள், தமிழர்கள் தான் இந்துக்கள்னு இங்கே ஹச்ராஜா தொடங்கி அர்ஜுன் சம்பத் தொடங்கி எல்லாருமே பேசலாம். ஆனால் யதார்த்தத்தில் தமிழர்கள் இந்துக்கள் அல்ல, அதான் நாங்கள் பதிவு பண்ணுறோம். தமிழர்கள் இந்துக்கள் அல்ல, அவங்க சைவர்களாக இருந்தாங்க, வைணர்களாக இருந்தாங்க, சமண மதத்தை தழுவினாங்க, பௌத்த மதத்தை கூட தழுவினாங்க. ஆனால் ஒருபோதும் இந்து கிடையாது. இந்துங்கிறத எதிர்மறையான சொல்லு தான். யாராவது ஃபார்சி இல்லையோ, யாராவது வந்து இஸ்லாமியர் இல்லையோ, யாராவது கிறித்துவர் இல்லையோ, அவங்க தான் இந்துன்னு எதிர்மறையாக உருவாக்கப்பட்ட ஒன்று தான். அப்போ இந்தியாவோட அரசியமைப்பு சாசனப்படி நான் கடலு மறுப்பை ஏற்றாலும் நான் இந்து தான், சீக்கியரும் இந்து தான் சட்டப்படி, அதே போல் பௌத்தரும் இந்து தான், சமணரும் இந்து தான் சட்டப்படி. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க வந்து தான் அரசியல் நோக்கத்துக்காக எல்லாரும் இந்துன்னு சொல்லி பின்னாடி அணி திட்டிக்குவாங்க. ஆனால் அரசியல் நோக்கம் தனக்குன்னு ஒன்று வர்றப்ப அப்போ வந்து இந்துவாக இருக்க மாட்டாங்க. அது ஒரு கூட்டம் தான் இந்துங்கிறது, மற்றவெல்லாம் இந்து கிடையாது. நாம் எப்போதும் தமிழர்கள் தான் சொல்கிறோம். இப்போ தமிழர்கள் இந்துக்கள்னு அவங்களே மெய்ப்பிச்சுட்டு போயிருக்காங்க, அதில் தான் இருக்குது. இலங்கையிலேருந்து வரக்கூடிய அகதிகளை நம்ம தமிழர்கள்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன பாஜக சார்பில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறது என்னென்னா, அவங்க இலங்கையர்கள், இந்தியர்கள் வேறு, இலங்கையர்கள் வேறு, இலங்கையில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி தமிழர்கள். அதனால தான் நான் வந்து அதில்
சட்டசிக்கல் இருக்குது அப்படின்றாங்க. என்ன சட்டசிக்கல் இருக்குது? அப்போ இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் சொல்கிறீங்கள, இலங்கை நாட்டில் வாழ்கிற தமிழர்களை இந்துக்களாக பாஜக ஏற்குதா இல்லையா? தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள், ரெண்டும் ஒன்று தான். தமிழர்கள் மட்டும்தான் இந்துக்கள், இந்துக்கள் மட்டும்தான் தமிழர்கள். ஹச்ராஜா ஹஜின் சம்பத்தெலாம் பேசுகிறாங்கல்ல, அது உண்மையாக இல்லையா? ஏன் வாய்தர்களை? அதெல்லாம் போய், அது போய். அதனால் தமிழர்களை புறக்கணிப்பு செஞ்சதில் ஒரு ஆட்சியப்படுறதுக்கு வியப்பு ஒன்றும் இல்லை. இது எது எதிர்பார்த்தது தான். நாம் இந்த குடியுரிமை சட்டத்தை மசோதாவே இருக்கிறோம், தேவையற்றதுங்கிறோம். அவங்களோட அரசியலுக்காக நாட்டு மக்கள்கிட்ட வந்து தேவையற்ற ஒரு பதற்றத்தையும் அச்சத்தையும் பீதி உருவாக்குவதற்கு, நாட்டில் நிலவர பொருளாதார இந்த வீழ்ச்சியை மடைமாற்றம் செஞ்சு மக்களை வந்து வேறுபக்கம் கொண்டு போகிறதுக்கு வேலை வேலை செய்கிறாங்க. அதுதான் அந்த மசோதா கொண்டுவரப்படுது. அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா, இந்த சட்டத்திருத்த மசோதா ஆதரித்ததற்கான காரணம், இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க நாங்கள் வந்து பேசுவோம், அதுக்காகத்தான் நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம் அப்படின்றாங்க. அவர் எந்த உலகத்தில் வாழ்கிறாருன்னு முதல்ல அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா மோடியோட சென்னவர், அவருக்கு தெளிவு இருக்கணும், அரசியலில் புரிதல் இருக்கணும், ஏதாவது மனம் போன பேக்கில் பேசக்கூடாது. இலங்கையே புறக்கணிச்சிட்டான், அங்கே உள்ள வாழ்கிற தமிழர்களே இல்லை. ஆப்கானிஸ்தானு பாகிஸ்தானு பங்களாதேஷுங்கிற மூணு நாட்டு தான் கணக்கெடுப்பு பண்ணுறாங்கிறப்ப இலங்கையை சேர்ப்பாங்கன்னா ராஜேந்திர பாலாஜி சொன்னே சேர்த்துருவாங்களா? என்ன பேச்சுது? ஏதாவது அவங்க அடிமைகள், அப்பட்டமான அடிமைகள், ஊருக்கே தெரியும். மோடி சொல்கிறத கேட்பாங்க, மோடி தானே ஒன்று செய்ய மாட்டாங்க. குருமூர்த்தி சொல்கிறார்ல, ஆண்மையற்றவர்கள்னு சொல்கிறாரு. இபிஎஸ் ஓபிஎஸ் ஆண்மையற்றவர்கள் பதிவு பண்ணுறாரு. என்ன செய்ய முடிஞ்சு? ஆம்பளையான்னு கேட்டங்கிறது அதில் இப்படி என்ன செய்ய முடிஞ்சவங்களால? இவங்க வந்து ஜல்லிக்கட்டுக்குதா போராடின மேலே காவல்துறை விட்டு அடிப்பாங்க, ஒரு துண்டறிக்கை கொடுத்தா குண்டாசப்படுவாங்க, வழக்குகளை பாய்ச்சுவாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறார்ல குருமூர்த்தி, என்ன செஞ்சாங்க? ஒன்றும் செய்யலை. அதிமுகங்கிறது எப்போவோ அது பாஜகவோட பீட்டிம் ஆயிடுச்சு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் கொண்டாந்து பிரதமர் மோடியோட படத்தை வைக்கிறாங்க, அப்பயே முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன சொன்னாலும் கை நிட்டுற திசை நோக்கி பாய்வாங்க. அதை தாண்டி ஒன்று ஆட்சிப்படுத்திக்கல. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மூன்று நாடுகளுமே வந்து ஒரு காலத்தில், ஒரு காலகட்டத்தில் வந்து இந்தியா கூட தான் இருந்தது. அப்போது ஜின்னா தான் வந்து மதவு பிளவுப்படுத்தி இந்தியாவை பிரிக்க நினச்சாரு. அப்போது இங்கிருந்து இந்தியாவிலிருந்து இந்தியாவை மறுத்து போன முஸ்லீம்கள் திரும்பி இங்கே வரும்போது எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அப்படி இல்லை. முதல்ல இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சது காரணம் வந்து மதம். பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சது காரணம் வந்து மதம் கிடையாது, அங்கே மொழி தான். நாம் என்ன சொல்கிறோம், அந்த நாட்டில் வாழ சூழல் இல்லாமல் அவங்களை அடித்து விரட்டப்பட்டு யார் வந்தாலும் அகதியாக வந்தாலும் ஏற்கணும், அதான் தார்மீகமாக இருக்க முடியும். ஆனால் அதை செய்யாமல் நான் முஸ்லீம்னா இருக்க மாட்டேன் அப்படின் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷை வந்து இந்தியாவோட இருந்து சொல்லுவீங்க, ஆப்கானிஸ்தான் என்ன கணக்கு? அது இஸ்லாமிய நாடு என்பதை தாண்டி என்ன கணக்கு? ஏன் மியான்மர் எடுத்துக்கல? ஏன் நேபாளத்தை எடுத்துக்கல? ஏன் பூட்டான் எடுத்துக்கல? பூட்டானில் வந்து கிறித்துவ மக்கள் வாழ்வதற்கு வாழ்வுறாங்க, அங்கே வெளிப்படையாக வந்து அவங்க ஜபம் செய்வதற்கே வாய்ப்பு இல்லை. தேவாலயங்களில் அவங்க வீட்டுக்குள்ளே மன முடிங்கிற வாய்ப்பு இருக்குது. அது வந்து பௌத்தத்தில் ஒரு பிரிவை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு. அப்போ அந்த நாட்டில் அவங்க நிலைப்பாடு என்ன? அது ஏன் இந்த நாடு பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அப்படி நோக்கம் ஒன்று தானே? அதான் தெளிவாக தெரியுது. குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா பொறுத்த வரைக்கும் பாஜக சார்பில் இருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழர் நிலத்தை தமிழர் தான் ஆள வேண்டும், தமிழர்களுடைய வேலை வாய்ப்புகளை வந்து வட மாநிலத்தவர் வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டும் பொழுது, இந்தியாவில் யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய இடத்துல இந்த ஆட்சி இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரே ஒன்று தான், பாகிஸ்தானு பங்களாதேஷு ஆப்கானிஸ்தானில் வாழ்கிற இந்துக்கள் மட்டும் இந்தியராக இருப்பீங்க, இஸ்லாமியர் இந்துக்களை இந்தியராக இருக்க மாட்டீங்கன்னா எப்படி? நீங்கள் வந்து தேசம்ங்குது பாஜக, தேச பற்றாளங்குது, தேச பக்தன்ங்குது. இந்த தேச பக்தன் இவங்க சொல்கிற தேசத்துக்குள்ளே இஸ்லாமிய மக்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா? ஏன் இஸ்லாமிய மக்களை தனித்து ஒதுக்குது? மொழி தான் ஒரு தேசத்துக்கான அடிப்படை மூலக்கூறே மொழி தான். ஆனால் மொழியை விட்டுட்டு மதத்தை எப்படி தொங்குதே? நீங்கள் குடியுரிமை சட்டத்தை மசோதா படி பாருங்கள், ஒரு இஸ்லாமியர் இருக்கார், அவர் வர முடியல, அவர் வந்து மதம் மாறிடுறாரு, இந்துவாக மாறிடுறாரு, மாறிட்டு இங்கே வந்து குடியுரிமை பெற்று மறுபடியும் இஸ்லாமியர் மாற என்ன பண்ணுவீங்க? குடியுரிமை ரத்து பண்ணி விளையாட்டி விட்டுருவீங்களா? இது அபத்தமாக இருக்குல்ல, அது மதத்தை வச்சு அளவுகளாக வச்சு இடப்படுவோங்கிறது. இது மோசமான ஒரு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைக்கிற ஒரு நடவடிக்கை, அதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம். இப்போது சர்ச்சையாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம், லாகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து ரஜினியினுடைய பிறந்தநாள் விழாவில் பேசின பேச்சு, அது ஒரு கடுமையாக வந்து நாம் தமிழர் தான் அவர் பேசியிருக்காரு, சீமான் பெயரும் அவர் குறிப்பிட்டு சில விஷயம் பேசியிருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்க? லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் அவரே சொல்கிறார், எங்கள் அரசியலில் வந்து சூழியம் விழுக்காடு தான், நான் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது. அவரோட கருத்துகளுக்கு நான் மதிப்பளிக்க தேவையில்லை, கடந்து போகலாம். அவர் சொல்கிறது போல் ரஜினிகாந்தோட ரசிகர் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நடிகர் அவ்வளோதான். அதை தாண்டி அவர் கருத்துக்களை நான் மதிப்பளிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நாம் இந்த இடத்துல எதுக்கு ரஜினிகாந்தை எதிர்க்கிறோம்னு இருக்குது, அது வந்து கண்மூடித்தமாக ரஜினிகாந்த் வருகையை எதிர்க்கலை. இந்தியாங்கிறது பொலிவாரியாக மாநிலங்களில் பிரிக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒவ்வொரு மாநிலங்களும் ஒரு தேசத்துக்கான தாயகம், ஒரு தேசத்துக்கான தேசம். இப்போ தமிழ்நாடுனா அது தமிழர்களின் தாயகம், தமிழர்களின் தேசம். ஆந்திரானா தெலுங்குகளின் தாயகம், தெலுங்குகளின் தேசம்.
கேரளானா அது மலையாளிகளின் தாயகம் தேசம். அந்த தேசங்களுக்கு அந்த தாயங்களுக்கு எல்லா உரிமைகளும் அடிக்கப்பட்டு மத்தியில் அதிகாரம் குவிக்கப்படாமல் எல்லா அதிகாரங்களும் அடிக்கப்பட்டு மத்தியில் வந்து தொடர்வண்டி இராணுவம் வெளியுறவுத்துறை நாணயமற்றது இதை தாண்டி எல்லா உரிமைகளும் பகிர்ந்தளிக்கப்படணும், இது தேசங்களாக ஆக்கப்படணுங்கிறத நம்ம கோரிக்கையாக இருக்குது, நம்மளோட வேண்டுகோளாக இருக்குது இந்தியாங்கிற ஒன்றியத்துக்குள்ளே. அப்போ ஒவ்வொரு தேசங்கிறப்ப அந்த தேசங்களுக்கான பிரதிநிதித்துவங்கிறப்ப அந்த தேசத்தின் மகனே மகளே அந்த தேசத்தை ஆளுவதான் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம், அதுதான் சமூக நீதி, அதுதான் அடிப்படை மண்ணுரிமை. தமிழர் நிலத்தி தமிழர் ஆளணும், ஆந்திராவை தெலுங்கு ஆளணும், கர்நாடகாவை கன்னடர் ஆளணும், மகாராஷ்டிராவை மராட்டியர் ஆளணும், கேரளாவையும் மலையாளி ஆளணும், இதுதான் அடிப்படையாக இருக்க முடியும். எங்கள் பாட்டை பாவேந்தர் பாரதிதாசன் இதை பாடுறான், தமிழாய்ந்த தமிழன்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விட வேண்டும்னு. அதுக்கு முடியும் எங்கள் பாட்டை வள்ளுவர் வந்து ஒருவனுக்கு நல்லாண்மை என்பது தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொள்ளணும்னு பாடுறான். அப்படி எங்களுக்கான தார்மீக மண்ணுரிமையை கட்டு நாங்கள் போராடுறோம். அந்த மண்ணுரிமையை அடிப்படையில் எங்கள் நிலத்தை நாங்கள் ஆளணும். ரஜினிகாந்த் வந்து கட்சி தொடங்குறா தொடங்கலை, எங்கள் நிலத்தை ஆளுக என்ன உனக்கு வரக்கூடாதுங்கிறோம், அந்த அடிப்பில் நாங்கள் எதுக்குறோம். ஒருவேளை அரசுக்கு வர்றாரு கட்சி தொடங்குறாருன்னா நாங்கள் வந்த பிறகு மக்கள் மன்றத்தில் பேசி மான தமிழராக மராட்டியும் இழுத்து வீழ்த்துவோம். அதை ரஜினிக்கும் எங்களுக்கு மேலே சண்டை தான் இல்லை, லாரன்ஸ் போன்றவங்க ஒதுங்கி போகலாம், எதுவும் தெரிஞ்சால் பேசலாம், இல்லை ஒதுங்கி போகலாம். ரஜினிகாந்துக்கே ஒன்றும் தெரியாதுங்கிறோம் நாம, ரஜினிகாந்தே பாஜகவின்னு ஒரு கையால் தான். அப்போ லாரன்ஸ்லாம் ஏமாத்திரம் என்ன தெரியும் இருக்கு, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து நான் பங்கேற்றேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேங்கிற ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எல்லா மக்களும் பங்கேற்றுறாங்க, அவர் கூட்டத்தில் கோவிந்தார் போட்டார் அவ்வளோதான். அந்த கூட்டங்கிறது ஒரு தத்துவத்தை ஒரு பொது நோக்கத்தை தலைமையேற்று என்ன கூட்டம், தன்னெழுச்சியாக மாணவர்கள் இளைஞர்கள் கூடினாங்க, தனிப்பட்ட யாரையும் தலைமை இருக்கலாம், அவங்க ஒரு பொது நோக்கத்தை தலைமையேற்று கூடினாங்க, எந்தவித கருத்து முரண்பாடு இல்லாமல் எல்லோரும் ஒரு பொது நோக்கத்துக்காக உழைச்சாங்க. அந்த கூட்டத்தில் தலைவர் இல்லைங்கிறத பயன்படுத்திக்கிட்டு லாரன்ஸு உள்ளே போனீங்களா, அங்கே போய் ஒரு வாழ் சொன்னீங்களா, அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சீங்களா, வந்தீங்களான்னு இருக்கணும், அப்படி தான் எல்லாருமே பண்ணாங்க. ஆனால் இவங்க தலைவர் இல்லைங்கிறத பயன்படுத்திக்கிட்டு தன்னை தலைவராக காட்டிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பயன்படுத்திக்கிட்டு உள்ளே போய் நான் வந்து நான் ஒரு கோடி தர்றேன் அப்படி பண்ணுறேன் கொடுத்தா மகிழ்ச்சி தான், நம்ம ஒன்றும் விமர்சிக்க போகிறதில்லை, அதை தன்னை ஒரு ஆளாக காட்டிக்கிறதுக்கான வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பங்கேற்றுன்னு சொல்கிற லாரன்ஸு நான் சவால் விடுறேன், ஜல்லிக்கட்டுக்கு போராட்டத்துக்கு முன்னாடி லாரன்ஸ் பங்கேற்ற ஒரு போராட்டம் இருக்கா, லாரன்ஸ் நடத்திய ஒரே ஒரு போராட்டம் இந்த அரசோட அடக்குமுறையை ஒடுக்குமுறையை கண்டித்து மோசமான பேரழிவு திட்டங்களை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்திருக்காரா. அதுக்கு பிறகு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் காவல்துறைக்கு கடைசி நாளில் தாக்கல் தொடுத்துச்சு, மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் என்று பார்க்காம தாக்கல் தொடுத்துச்சு, அடித்து உதைச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் நடுக்குப்பத்தில் ஒரு குப்பத்துக்கு தீ வச்சு எரித்தாங்க, அப்பட்டமாக எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு, எல்லாம் பார்த்தோம். அந்த படுகொலை அந்த படு நிகழ்வு கண்டித்து அந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து லாரன்ஸ் வாய் தந்து பேசியிருக்காரா, அதுக்கு தான் போராடிக்காரா, எப்படி காவல்துறை எங்கள் மாணவர்களை எங்கள் இளைஞர்களை அடிக்கலாம் தாக்கலாம்னு பேசியிருக்காரா, வாய் தந்து பேசலை, மாறாக காவல்துறைக்கு ஆதரவாக வாக்குமூலம் கொடுத்துருந்துருக்காரு, அப்புறம் இவரெல்லாம் பேச என்ன தெரிஞ்சிருக்கிறா லாரன்ஸுக்கெல்லாம். ரஜினியை பொறுத்த வரைக்கும் ரஜினி வந்து நீங்கள் மராட்டியர்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த ரஜினி மராட்டியரை ஆதரிப்பது ஆதரிக்கக்கூடிய லாரன்ஸும் அவருடைய ரசிகர்களும் தமிழர்கள் தானே, அவங்க தமிழர்கள் தான், இவங்கெல்லாம் தமிழர்களாக இருப்பது லாரன்ஸ் தமிழர்கள் இல்லைங்கிறத அவர் தெளிவுபடுத்துட்டு முதல்ல, அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் கூடிய அணிதிரற தமிழர்கள்லாம் தமிழகத்தின் சாபக்கேடு சாபக்கேடு, ரஜினிகாந்தெல்லாம் தலைவர்னு சொல்கிறோம்னா எவ்வளோ பெரிய வெக்கக்கேடு, யாருக்கு தலைவன், என்ன செஞ்சாங்க தமிழக நிலத்துக்கு அவர்கள் தொடர்புனா இருக்குது, படத்தில் நடித்தார் என்னை மகிழ்ச்சார் நான் அதுக்கு காசு கொடுத்தேன் என்ன மகிழ்ச்சியாரும் முடிஞ்சு போச்சு, ரஜினிகாந்துக்கு பிரதிபலனாக அளப்பரிய அங்கீகாரத்தையும் அளப்பரிய புகழ் வெளிச்சத்தையும் அளப்பரிய நன்மதிப்பையும் கொடுத்துருக்கோம் திரைக்குள்ளே, அதுதான் அவருக்கு. அப்போ அந்த நன்றி கடந்துக்கு உண்மையாக இருந்தால் அவர் இந்த மக்களை வந்து ஆளும் நினச்சிருக்க கூடாது, அவர் பேசாரில் தர்மம் அதர்மம் பேசாரில்ல, தர்மம்னா என்ன, அறம், அறம் தான் தமிழ் தர்மம், அந்த அறம் இருக்குதா, தமிழ் தேசிய மக்கள் திரை கவர்ச்சியில் விழுந்து போயிருக்காங்க, திரை மாயையில் விழுந்திருக்காங்கிறத பயன்படுத்திக்கிட்டு இந்த தமிழ் தேசிய மக்களை தன்னோட திரை கவர்ச்சியை வச்சுக்கிட்டு தன்னோட திரை புகழ் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு நான் அடிமைப்படுத்தி ஆளுவேன்ங்கிறது எவ்வளோ பெரிய திமிரு. ராகவா லாரன்ஸ் அந்த பேச்சில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் ஒருமையில் பேசுகிறாரு, தனிமனித தாக்குதல் நடத்துகிறாரு, ஆனால் சீமான் அவர்கள் தொடர்ந்து ரஜினி அவர்களை வந்து ஒரு இடத்துல பேசுகிறாரு, நீ வா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு, அது ஒருமையில் பேசக்கூடிய ஒரு விஷயம் தானே, அது எப்படி ஏது ஒரு மாற்றம் இல்லைங்க, அது சவாலுங்க, ஒரு வெளிப்படையாக சவால் வர்றீங்க, வாங்க வெயிட் பண்ணுறோம் ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிறத சவால் தான், ஒருமையில் பேசுறதுக்கெலாம் இல்லை. அந்த கச்சுவடங்கிற அறிவிப்பு வெளியிட்டார்ல, அந்த அறிவிப்பு பேசுகிற அன்னைக்கு ரஜினிகாந்த் சொல்கிறாரு என்ன கன்னடர்னு சொல்கிறாங்க, என்ன மராத்தியும் சொல்கிறாங்க, தமிழர்களையே இவ்வளவு தளர்ந்தாழ்ந்து போயிட்டீங்கிறது, தமிழர் நிலத்தில் வாழ்ந்துக்கிட்டு தமிழன் உழைப்பில் தமிழன் வேர்வையில் சம்பாதிச்சுக்கிட்டு தமிழர்களை பார்த்து தரந்தாழ்ந்து போயிட்டீங்கன்னு சொல்ல முடியுதுன்னா என்ன திமுடுத்தனதெல்லாம், யார் தமிழங்கிற கேள்வி இங்கே கேட்குறான், இவ்வளோ அசிங்கம் அவமானதெல்லாம், நான் தமிழர்களை வந்து நாங்கள் சொல்கிறோமா ரஜினிகாந்த் மராட்டியர்னு, மகாராஷ்டிரா மாநில சட்டசபையில் அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அணிலுக்கோடையை பதிவு பண்ணுறாரு, மண்ணின் மைந்தான ரஜினிகாந்துக்கு மராட்டி ரத்னா விடுதரம்னு, கர்நாடகத்தில் பிறந்த ரஜினி தமிழ்நாட்டில் வளர்ந்த ரஜினி மராட்டிய மண்ணுக்கு எப்படி மைந்தான ஆயினார், என்ன அவனுக்கு தெரியும் மராட்டின்னு,
அவர் வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் மராத்தி சிவாஜி படத்தை வச்சு வழிபடுறாரு, வணங்குறாரு, நாங்கள் வரவேற்கிறோம் அந்த இனப்பற்றை. பால் தாக்கரையை பார்த்துட்டு போய் பால் தாக்கரை எனக்கு கடவுள் போலன்னாரு. அந்த இனப்பற்று இனப்பாசத்தை வரவேற்கிறோம். நீங்கள் உங்கள் இன அடையாளத்தை மறைச்சிட்டு நீங்கள் தமிழன் சொல்லிட்டு தமிழன் ஆள முயற்சி பண்ணாதீங்கிறோம். அன்போடு அறிவுறுத்துகிறோம். சொன்னால் நல்லாயிருக்கு, சொன்னதை கேட்டால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தன்மான போர் பிடிக்கும். மானத்தமிழராக மராத்திரா களத்தை பார்த்துக்குவோம். ரஜினி அவர்கள் எம்ஜிஆர் போல் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல ரஜினிகாந்த் எம்ஜிஆருங்கிறத ஒப்பீடே அரசியல் புரிதல் இல்லாத ஒரு அபத்தமான ஒரு பார்வை தான். ஏன்னா எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்து திடீர்னு என் கட்சியோடங்கி அதிகாரத்துக்கு வரல. ஊடகங்கள் திரும்ப திரும்ப ரஜினிகாந்தை பேசி பேசப்பட பொருளாக வச்சு அவரோட உயிர்ப்போடு வச்சுருக்குது. மற்றபடி ஒன்றுமே இல்லை. தொண்ணூத்தாறுலேயே 98 மதிப்பிழந்து போனவருக்கு இன்றைக்கி என்ன இருக்கும்? ஒன்றுமே கிடையாது. வந்தான் தெரியும் செல்லா காசா ஆவாருங்கிறது. அப்போ ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறதுனால எல்லாமே தானே தன்படியாக இயங்குது. தான் தான் இந்த நாட்டின் அரசியலே தீர்மானிக்க போகிறோம், நம்ம ஆட்சியை பிடிக்க போகிறோம் கனவு கண்டிருக்காரு. கனவு கணவருக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அது நடைமுறை சாத்தியமாக ஆகுமாங்கிறது இருக்குல்ல. அப்போ ரஜினிகாந்த் வர்றப்ப தெரியும் ஒன்றுமே இல்லை, இது வந்து ஊதி பெரிதாக்கப்பட்ட வெற்று காற்றடைத்த பந்துன்னு தெரியும். அது உடஞ்சி 2001 இருக்கும்.